எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக தற்போது ஆட்சிக்கு வந்ததும் பல்டி அடிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தைகளுக்கு கிளுகிழுப்பு காட்டி விளையாட்டு காட்டுவது போல அமைச்சர் ஏவா வேலு மக்களிடம் விளையாடுவதாக கிண்டலாக பேசியுள்ளார். எட்டு வழிச்சாலையை எதிர்த்தவர்கள் எவ்வளோ தொழிற்சாலைகள் வந்து அந்த ஏரியாவில் வரும், ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னேறிய மாநிலம் வரும், ஒரு போக்குவரத்து என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அதை வந்து தடுத்து நிறுத்தி 10,000 கோடி ரூபாய் வராத அளவுக்கு பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆட்சியில் வந்தோன்னா அப்படியே ஒரு பல்ட் அடிக்கிறது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ஆட்சியில் வந்துட்டு இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் இப்போ கூட பேட்டியில் அப்படியே பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கிளுகிழுப்பு காட்டி ஏமாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏவாவால் அமைச்சர் வந்து கிளுகிழுப்பு காட்டி ஏமாற்றி, அதாவது மாமியார் உடைச்சா அது வந்து மண் குடம், மருமகங்க உடைச்சா பொன் குடம் அப்படின்னு புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.